ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 12 வகுப்பு தமிழில் சிற்றிலக்கியங்களில் இருக்கிற ராசராச சோழ நூலா, திருவேங்கட தந்தாதி, மதுரை கலம்பகம், முக்கூடற்பல்லு இது பற்றி தான் சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்றிலக்கியங்கள், நமக்கு வந்து சிற்றிலக்கியம்னா என்னன்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. பிரபந்தம் என்ற வடசொல்லுக்கு நன்கு கட்டப்பட்டது என்பது பொருள். பிரபந்தம் அப்படிங்கிறது ஒரு வடசொல், அதுக்கு வந்து நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பொருள். பெருங்காப்பியங்களின் உறுப்பாக அமைந்திருந்த தூது, குரம் முதலான பலவும் பிற்காலத்தே தனித்தனி இலக்கிய வகைகளாக உருவ பெற்றன. அவ்வகையில் உருவான இலக்கியங்கள் தான் வந்து பிற்காலத்தே சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பெருங்காப்பியங்களில் உறுப்பாக இருந்த தூது, குரம் இதெல்லாம் வந்து தனித்தனியே பிரிந்து தனித்தனி ஒரு இலக்கிய வகையாக உருப்பெற்றது. அதுதான் வந்து பிற்காலத்தில் சிற்றிலக்கியமாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தை விளக்கி கூறுறது எதுனா பாட்டியல் நூல்கள். சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை விளக்கி கூறுவது பாட்டியல் நூல்கள். அதுலேயும் குறிப்பிட்டு அதை சொல்கிறாங்கன்னா வஜ்ஜநந்தி மாலையை சொல்கிறாங்க. சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை விளக்கி கூறுவது பாட்டியல் நூல்கள், அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது வஜ்ஜநந்தி மாலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீரமா முனிவர் அவங்க இயற்றின சதுரகராதியில் பிரபந்தம் 96 சொல்லி அதோட பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. வீரமா முனிவர் அவங்க இயற்றின சதுரகராதியில் பிரபந்தம் 96 அப்படின்னு சொல்லி அந்த 96 பெயர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் இறைவன், மன்னன், மக்களுள் சிறந்தோர் முதலானோரோட சிறப்புகளை எடுத்து கூறும் நோக்கிலேயே சிற்றிலக்கியங்கள் வந்து எழுதப்பெற்றது. காலந்தோறும் தமிழ்தாய் புது புது அணிகளை புனைந்து வந்திருக்கிறாள் என்பதுக்கு சான்றாக தான் வந்து இந்த சிற்றிலக்கியங்கள் திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. காலந்தோறும் தமிழ்தாய் புது புது அணிகளை புனைந்து வந்திருக்கிறாள் என்பதுக்கு சான்ற இந்த சிற்றிலக்கியங்கள் திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ராசராச சோழ நூலா வந்து கொடுத்துருப்பாங்க. முதல் சிற்றிலக்கியமாக ராசராச சோழ நூலா கொடுத்துருக்காங்க. ராசராச சோழ நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். ராசராச சோழ நூலோட ஆசிரியர் வந்து ஒட்டக்கூத்தர். ஃபஸ்ட்டு வந்து உலானா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. உலாங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று, சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. பாட்டுடை தலைவன் வந்து உலா வருதலை சிறப்பித்து பாடுறதுனால தான் வந்து இது பெயர் பெற்றது. உலாங்கிறது பாட்டுடை தலைவன் உலா வருதை சிறப்பித்து பாடுறதுனால தான் வந்து இது உலான்னு பெயர் பெற்றது. உலா அப்படின்னா பவனி வரல் என்பது பொருள். உலா அப்படின்னா பவனி வரல் என்பது பொருள். தலைவன் வந்து வீதியில் உலா வர அவனை பார்த்து பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்னும் 7 வகை பருவ மகளிரும் கண்டு காதல் கொள்வதை கூறுவதுதான் வந்து உலா என்னும் சிற்றிலக்கியம். தலைவன் வந்து வீதியில் உலா வர அவனை கண்டு பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்னும் 7 வகை பருவ மகளிரும் கண்டு காதல் கொள்வதை கூறுறதுதான் வந்து உலா என்னும் சிற்றிலக்கியம். இது வந்து கலிவெண்பாவால் இயற்றப்படும். உலா வந்து கலிவெண்பாவால் இயற்றப்பெறும். இந்த இலக்கியத்தை வந்து உலா புறம் எனவும் வழங்கப்படும். உலாவை வந்து உலா புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உலாவின் முன்னிலை, உலாவின் பின்னிலை அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது. உலாவின் முன்னிலையில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, பாட்டுடை தலைவனோட சிறப்பு, நீராடல், ஒப்பனை செய்தல், பரிவாரங்கள் புடைசியில் அவங்க வந்து அவங்க ஊர்தியில் ஏறி வர்றது, இதை தான் வந்து உலாவின் முன்னிலையில் சொல்லுவாங்க. உலாவின் பின்னிலையில் உலா வரும் தலைவனை கண்டு காதல் கொண்ட 7 பருவ மகளிர்களை வந்து தனித்தனியாக சொல்கிறது தான் வந்து உலாவின் பின்னிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7 பருவ பெண்களின் பெயரும் அவங்களுக்கான வயது முறையும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 7 பருவ பெண்களோட பெயர் என்னென்னு பார்ப்போம். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் இவங்க 7 தான் வந்து 7 பருவ பெண்கள். இவங்களுக்கான வயதுகள் பார்த்தோம்னா பேதைக்கு வந்து 5-7 வயது, பெதும்பைக்கு வந்து 8-11 வயது, மங்கைக்கு வந்து 12-13 வயது, மடந்தைக்கு வந்து 14-19 வயது, அறிவைக்கு வந்து 20-25 வயது, தெரிவைக்கு வந்து 26-32 வயது, பேரிளம் பெண்ணுக்கு வந்து 33-40 வயது. இதுதான் வந்து 7 பருவ பெண்கள் அவர்களுக்கான வயதுகள். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இதில் வந்து நான் வந்து இதை இங்கிலீஷில் எடுத்திருக்கேன். 5-7, 8-11, 12-13, 14-19, அதுக்கு தகுந்தாப்பில் தான் நான் வந்து இங்கே
குழு கொடுத்துருக்கேன். இப்போ பேதை, பேதைக்கு ஏஜ் என்னன்னாக்கா 5 to 7. அப்போ இதுக்கு வந்து ஃபிஷ் அப்படி, பேதைக்கு வந்து ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா பேதைக்கு வந்து 5 to 7. அடுத்து பெதும்பை, பெதும்பையில் வந்து கடைசி எழுத்து பார்த்தோம்னா பை. பையின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா 2 times பை சொன்னோம்னா பை பை அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பை பை அப்படின்ட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே வந்து பை சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா பெதும்பை, அதில் உள்ள பையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இஇ அப்படின்ட்டு வரும். 2 times இஇன்ட்டு வரும். அப்போ வந்து 8 to 11. அடுத்து மங்கை, மங்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கை, கை அந்தது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கை, நமக்கு வந்து 2 இருக்கும், 2 டி இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க, 2 ரெண்டு டி இருக்குது. அப்போ டி டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா 12 to 13. அடுத்து வந்து மடந்தை, மடந்தையில் தை எடுத்துப்போம். தை, தை வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வழினா நல்லது பிறக்கும், நல்லதுனா ஃபைன், ஃபைன்னா நல்லதை குறிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃபைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா எஃப்என், ஃபைனில் வர எஃப்என் அதுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எஃப்ங்கிறது 14 குறிக்கும், என்னுங்கிறது 19 குறிக்கும். இது வரைக்கும் தான் அது பொருந்தும். அடுத்தது பார்த்தோம்னா 19 அப்புறம் 20 தான் ஸ்டார்ட் ஆகும். அறிவை தெரிவை பேரிளம்பெண், அதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 20 தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்தோம்னாக்கா 20 5 ஆடாகும், அப்போ 25 வரைக்கும். அடுத்து தெரிவை, தெரிவையில் எடுத்துக்கிட்டோம்னா 25 அப்புறம் 26 வரும், 26 6 ஆடாகும், அப்போ 32. அடுத்து பேரிளம்பெண், பேரிளம்பெண்ணில் வந்து 32 அப்புறம் 33 வரும், இதுக்கு வந்து 7 ஆடாகும், அப்போ 40 வரைக்கும். இதுதான் வந்து பேரிளம்பெண். இது வந்து இப்போ பேதைக்குரிய வயது கேட்டால் தான் இது வந்து உங்களுக்கு பொருந்தும். ஆர்டர் படி கேட்டாக்களோ இல்லை அது மாதிரி வேறு மாதிரி கேட்டாலோ உங்களுக்கு வந்து மாறுபடும். அதுக்கு வந்து நம்ம முதல்ல அந்த 7 பருவ பெண்களுக்குரிய ஆர்டரை வந்து நம்ம வரிசையாக படிச்சுக்கணும். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பேன் அப்படின்னு 7 வந்து நம்ம வரிசையாக படிச்சுக்கணும். அப்போ தான் வந்து அது அவங்க ஆர்டர் கேட்டாலும் நமக்கு வந்து மாறாது. அடுத்து ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க. ராசராச சோழனோட ஆசிரியர் வந்து ஒட்டக்கூத்தர். இவங்களை வந்து கவி சக்கரவர்த்தி, கவி ராட்சசன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்க வந்து விக்ரம சோழன், 2 குலோத்துங்கன், 2 ராசராசன் ஆகிய 3 மன்னர்களின் அவையில செல்வாக்கோட விளங்குறாங்க. யாரார் அவையிலனாக்கா விக்ரம சோழன், 2 குலோத்துங்கன், 2 ராசராசன் ஆகிய 3 மன்னர்களின் அவையில செல்வாக்கோட விளங்குறவங்க. இவங்கள பார்த்தோம்னாக்கா 2 வந்து 2 குலோத்துங்கன், 2 ராசராசன். ஏன்னாக்கா இது 3 வந்திருக்கிறதுனால ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இவங்க 3 கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் வேறுபட்டதை எதையும் கொடுத்து 2 குலோத்துங்கன் அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால நல்லா பார்த்துக்கணும். 2 வந்து 2 இவங்க 2 குலோத்துங்கன், இவங்க 2 ராசராசன், இவங்க விக்ரம சோழன். இவங்க 3 மன்னர்கள், இந்த 3 மன்னர்களோட அவையிலையும் இவங்க வந்து செல்வாக்கோட விளங்கினாங்க. இம்மூவரை பற்றியும் அவங்க பாடிய 3 உலாக்களும் மூவர் உலா அப்படின்னு சொல்றாங்க. இம்மூவரை பற்றியும் ஒட்டக்கூத்தர் பாடிய 3 உலாக்களும் மூவர் உலான்னு சொல்றாங்க. ஒட்டக்கூத்தர் இயற்றிய பிற நூல்கள் பார்த்தோம்னா தக்கையாக பரணி, குலோத்துங்கன், பிள்ளைத்தமிழ். ஃபஸ்ட்டு வந்து ராசராச சோழனுலா பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒட்டக்கூத்தர் எழுதுனது ராசராச சோழனுலா, தக்கையாக பரணி, குலோத்துங்கன், பிள்ளைத்தமிழ். அடுத்து இவங்களுடைய இயற்பெயர் பார்த்தோம்னா கூத்தர், ஒட்டக்கூத்தரோட இயற்பெயர் வந்து கூத்தர். ஒட்டம் அப்படின்னா பந்தயம்னு பெயர். இவங்க வந்து பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவராதனால தான் இவங்களை வந்து ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு காலம் பார்த்தோம்னா 12 நூற்றாண்டு. இதுதான் வந்து ராசராச சோழனுலா பற்றின தகவல்கள். அடுத்து வந்து திருவேங்கட தந்தாதி, திருவேங்கட தந்தாதி ஆசிரியர் பார்த்தோம்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட தந்தாதி ஆசிரியர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்தாதி பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்தாதிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. அந்தம் அப்படின்னா இறுதி, ஆதி அப்படின்னா முதல். ஒவ்வொரு பாடலிலும் இறுதி எழுத்தோ, அசையோ, சீரோ, அடியோ, அதற்கு அடுத்து வரும் பாடலில் முதலாக வரும்படி அமைத்து பாடுறதான் வந்து அந்தாதி. ஒரு பாட்டில் இறுதி எழுத்தோ, சொல்லோ, அசையோ, சீரோ, அடியோ, கடைசி எழுத்தோ, சொல்லோ, அசையோ, சீரோ, ஒரு பாடலில் கடைசி எழுத்தும் அடுத்த பாடலோட அந்த கடைசி முடிஞ்ச எழுத்து வந்து அடுத்த பாடலுக்கு முதலாக வந்துச்சுன்னா அதுதான் வந்து அந்தாதின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சொற்றொடர் நிலை. இந்த அந்தாதிக்கு இன்னொரு பேர் வந்து சொற்றொடர் நிலை. ஏன்னா ஒரு சொல் வந்து தொடர்றதுனால இது வந்து சொற்றொடர் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து திருவேங்கட தந்தாதினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. திருவேங்கட தந்தாதி அப்படின்னா திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்க திருமாலின் அருளை
வேண்டி பாடப்பெற்ற நூல்ங்கிறதுனால தான் இது வந்து திருவேங்கட தந்தாரி. திருவேங்கட தந்தாரினா திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் அருளை வேண்டி பாடப்பெற்ற நூல். அடுத்து ஆசிரியர் குறிப்பு, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பற்றி கொடுத்துருப்பாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து அழகிய மணவாழதாசர் எனவும் அழைக்கப்பட்டார். பிள்ளை அதாவது சின்ன குழந்தையாக ஞாபகம் வச்சுங்க, குழந்தைகள்லாம் அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அழகிய மணவாழதாசர் எனவும் அழைக்கப்பட்டார். இவங்களுடைய காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. இவங்க வந்து தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்ய கவி என்ற பெயராலையும் இவங்களை அழைச்சாங்க. திவ்ய கவி அப்படின்னு அழைச்சாங்க. அந்த திவ்ய கவிக்கு என்ன பொருள்னா தெய்வ கவிஞர். இவங்க வந்து இவங்க இயற்றிய 8 நூல்களின் தொகுதியை அஷ்டபிரபந்தம் அப்படின்னு சொன்னாங்க. அஷ்டபிரபந்தம் வந்து யார் இயற்றதுனாக்கா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அஷ்டபிரபந்தத்தில் பி வராது, அதை ஞாபகம் வச்சுங்க. பி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்காரை குறிக்கிது. பி பி வந்து அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்ல முதல் லெட்டர் பி, அதை ஞாபகம் வச்சுங்க. அஷ்டபிரபந்தத்தை இயற்றினது வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இந்த அஷ்டபிரபந்தத்தில் வந்து 8 தொகுதி இருக்கும். அதில் 8 நூல்களின் தொகுதி தான் வந்து இந்த அஷ்டபிரபந்தம். இதை இயற்றினது பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஒரு பழமொழி இருக்கு என்னன்னா, அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன். இந்த பழமொழி வந்து இந்த நூலோட உயர்வை புலப்படுத்துது. அஷ்டபிரபந்தங்கிறது 8 நூல்களின் தொகுதி தான் வந்து அஷ்டபிரபந்தம். இது வந்து பிள்ளை பெருமாள் இயற்றினது. அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன்கிற பழமொழி வந்து இந்த நூலோட உயர்வை வந்து புலப்படுத்துது. அடுத்து இவங்களோட பாடல்கள் வந்து சொல் நோக்கும், பொருள் நோக்கும், தொலைநோக்கும், நடைநோக்கும் கொண்டு ஒழிகின்றன. பிள்ளை பெருமாள் ஐயங்காரோட பாடல்கள் வந்து சொல் நோக்கும், பொருள் நோக்கும், தொலைநோக்கும், நடைநோக்கும் கொண்டு ஒழிகின்றன. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கிபி 1623லேருந்து 1659 வரை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரோட அரசவையில் ஒரு அலுவலராய் அமர்ந்து வாழ்க்கை நடத்தினாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கிபி 1623லேருந்து 1659 வரை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரோட அரசவையில் ஒரு அலுவலராக இருந்து வாழ்க்கை நடத்தினாங்க. அடுத்த சிற்றிலக்கியம் வந்து நமக்கு மதுரை கலம்பகம் கொடுத்துருப்பாங்க. மதுரை கலம்பகத்தோட ஆசிரியர் வந்து குமர குருபரர். ஃபஸ்ட்டு கலம்பகம்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. கலம்பகங்கிறது பல வகை வண்ணமும் மனமும் நிறைந்த மலர்களை தொடுத்து கட்டிய மாலையை வந்து கதம்பம்னு சொல்லுவாங்க. கதம்பங்கிறது பல வகை வண்ணம் மனம் நிறைந்த மலர்களை தொடுத்து கட்டிய மாலை தான் வந்து கதம்பம். அதுபோல பல வகை உறுப்பும் பல வகை பாவும் பாவினங்களும் பல வகை பொருளும் கலந்து செய்யப்படும் சிற்றிலக்கிய வகை தான் வந்து கலம்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதம்பங்கிற சொல்லிலேருந்து தான் வந்து கலம்பகம், கதம்பம் தான் வந்து கலம்பகம் அப்படின்னு தெரிஞ்சதா டாக்டர் ஊவேசா சொல்லியிருக்காங்க. கதம்பங்கிறது தான் வந்து கலம்பகம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு டாக்டர் ஊவேசா சொல்லியிருக்காங்க. கலம்னா 12, பகம்னா அதில் பாதி 6, மொத்தம் 18 உறுப்புகள் உடையதாய் பாடப்பட்டது தான் வந்து கலம்பகம். கலம்னா 12, பகம்னா அதில் பாதி 6, மொத்தம் 18 உறுப்புகள் உடையதாய் பாடப்படுவது தான் வந்து கலம்பகம். தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் வந்து நந்தி கலம்பகம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் வந்து நந்தி கலம்பகம். அடுத்து மதுரை கலம்பகம் பற்றி சொல்லியிருப்பாங்க. மதுரை கலம்பகம்னா என்னன்னாக்கா மதுரை மாநகரில் கோயில் கொண்டுள்ள அருள்மிகு அங்கேக்கண்ணி உடனாய சொக்கநாத பெருமானை வந்து பாட்டுடை தலைவனால் கொண்டு பாடப்பட்ட நூல் தான் வந்து மதுரை கலம்பகம். மதுரை கலம்பகம்னாக்கா வந்து மதுரை மாநகரில் கோயில் கொண்டுள்ள அருள்மிகு அங்கேக்கண்ணி உடனாய சொக்கநாத பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் வந்து மதுரை கலம்பகம். மதுரை கலம்பகத்தோட ஆசிரியர் வந்து குமர குருபரர். அவங்க பற்றின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. குமர குருபரர் பிறந்தது முதல் 5 ஆண்டு வரை பேசும் திறன் அற்றவங்களாம் இருந்தாங்க. குமர குருபரர் வந்து பிறந்தது முதல் 5 ஆண்டு வரை பேசும் திறன் அற்றவங்களாம் இருந்தாங்க. அவங்க வந்து திருச்செந்தூர் முருகன் திருவருவரால் பேசும் திறன் பெற்றாங்க. யார் திருவருளானாக்கா திருச்செந்தூர் முருகன் திருவருளால் பேசும் திறன் பெற்றாங்க. இவங்க இயற்றிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் தான் வந்து பிள்ளை தமிழ் இலக்கிய வகையில் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குமரகுருபரர் இயற்றிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் தான் பிள்ளை தமிழ் இலக்கிய வகைகளில் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இயற்றிய வேறு நூல்கள் பார்த்தோம்னாக்கா காசி கலம்பகம், கந்தர் கலிவெண்பா, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், சகலகலாவள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம். குமரகுருபரர் இயற்றிய வேறு நூல்கள் வந்து காசி கலம்பகம், கந்தர் கலிவெண்பா, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், சகலகலாவள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம். குமர குருபரரோட செய்கோளோட தனி சிறப்பு என்னன்னாக்கா அவற்றோட இன்னோசை. இது ரொம்ப முக்கியமானது. குமர குருபரரோட செய்யுட்களின் தனி சிறப்பு வந்து அவற்றின் இன்னோசை. இவங்க வந்து தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவி.
குமரகுருபரர் வந்து தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவி. அடுத்தது வந்து முக்கூடற்பல்லு பற்றி சொல்லியிருப்பாங்க. முக்கூடற்பல்லு பல் அப்படின்னாக்கா பள்ளமான நன்சை நிலங்களையும் அங்கு செய்யப்படும் உழவினையும் குறிக்கும். பல் அப்படின்னாக்கா பள்ளமான நன்சை நிலங்களையும் அங்கு செய்யப்படும் உழவினையும் குறிக்கும். அதனால தான் வந்து பல்லு உழவரின் பாட்டுக்கு பெயராக வந்துச்சு. பல்லுங்கிறது சிற்றி இலக்கிய வகைகளில் ஒன்று. அடுத்து நமக்கு தொல்காப்பிய வரி ஒன்று கொடுத்துப்பாங்க. சேரி மொழியால் செவ்வீதில் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றில் புலனன மொழிப புலனல் தரே அப்படின்ட்டு தொல்காப்பிய பாடல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சேரி மொழியார் செவ்விதில் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றில் புலனென மொழிப புலனுடன்தேரே புலனுடன்தோரே. இதுதான் தொல்காப்பிய பாடல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து தொல்காப்பியர் வந்து இலக்கண வகைகள் எட்டு, அதில் ஒன்று புலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியர் குறிப்பிடுற இலக்கண வகைகள் வந்து எட்டு, அதில் ஒன்று புலன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த புலன் வந்து பல்லு வகை இலக்கியத்துக்கு பொருந்தும். தொல்காப்பியர் சொன்ன புலன்கிற இலக்கிய வகை பல்லு வகை இலக்கியத்திற்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. தொல்காப்பியர் வந்து சொன்ன இலக்கிய வகைகள் எட்டு, அதில் ஒன்று புலன். அந்த புலனில் வந்து இந்த பல்லு வகை இலக்கியத்திற்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முக்குடற்பல்லுன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. முக்குடற்பல்லு அப்படின்னா இப்போ திருநெல்வேலிக்கு சிறிது வடகிழக்கில் தன்பொருணை சிற்றாறு கோதண்டராம ஆறு ஆகிய மூன்று ஆறுகளும் கடக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள ஊர் தான் வந்து முக்குடல் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலிக்கு சிறிது வடகிழக்கில் தன்பொருணை சிற்றாறு கோதண்டராம ஆறு இந்த மூன்று ஆறுகளும் கடக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள ஊர் தான் வந்து முக்குடல். அங்கே உள்ள அழகர் மீது பாடப்பட்டது தான் வந்து முக்குடற்பல்லு. அடுத்து இந்த முக்குடற்பல்லு வந்து சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. முக்குடற்பல்லு வந்து சைவத்தையும் வைணவத்தையும் ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல். முக்குடற்பல்லு சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல். உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சுவை பெற சொல்லும் சிற்றிலக்கியம் பல்லு. அதில் வந்து மூத்த பள்ளி இளைய பள்ளி குடும்பன் வரவோடு அவன் பெருமை கூறல் நாட்டு வளன் குறிகெட்டல் மலை வேண்டி வழிபடல் மலை குறியோர்தல் ஆற்றில் நீர் வரவு முதலான உறுப்புகளை பெற்றது. அடுத்தது இந்த முக்குடற்பல்லுல வந்து சிந்தும் விருத்தமும் பரவி வர பாடப்பெறும். இப்போ பல்லுல வந்து அடிபட்டுச்சு அப்படின்னாக்கா ரத்தம் சிந்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முக்குடற்பல்லுல பல்லுங்கிறத எடுத்துங்க. பல்லுல அடிபட்டுச்சுன்னா ரத்தம் சிந்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா விருத்தம் ரத்தம்ங்கிறது விருத்தம் சிந்தும் விருத்தமும் சிந்துமும் பரவி வர பாடுறதான் வந்து முக்குடற்பல்லு. இந்த நூலை இயற்றினவங்க பெயர் தெரியவில்லை. இந்த நூல் தோன்றிய காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. முக்குடற்பல்லு 17 பேருக்கும் இந்த 17க்கும் சம்பந்தம் ஒற்றுமையாக வரும். முக்குடற்பல்லு 17 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா முக்குடற்பல்லுல லூ வரும், 17ல லூ வரும். அப்போ முக்குடற்பல்லு வந்து 17ஆம் நூற்றாண்டு. தேங்க்யூ.